இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டம் அப்பாவி உயிர்கள் பலியாகிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழக்கூடிய உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாய ஒரு சூழ்நிலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, போரில் ஒரு நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில். யாருக்கு தேவையான நிலம் கிடைக்கணுமோ அவங்களுடைய சொந்த நிலம் அப்படிங்கிறது அபகரிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல்னால். அப்படிப்பட்ட இஸ்ரேல், போர்க்குற்றம் செய்யக்கூடிய இஸ்ரேல், இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் அப்படின்னு இனப்படுகொலைங்கிற வார்த்தையை எகிப்து குற்றம் சுமத்துது. அந்த குற்றம் சுமத்துறது அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இனப்படுகொலை செய்வதாக எகிப்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நாடு தொடர்ந்து பத்திரிகையாளர்களையும் தாக்கி வருகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ராய்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம், அந்த செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் மிஸ்டர் அப்துல்லா, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் இராணுவத்தால். பேடைகள், பெட்டைகள், இந்த மாதிரியான இன்னொரு வார்த்தை ஒன்று நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர்களாக யார் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்துறது, தாக்குதல் நடத்திட்டு இல்லைன்னு சொல்றது, சர்ச் மீது தாக்குதல் நடத்துறது, அங்கேயும் தாக்குதல் நடத்திட்டு நான் இல்லைன்னு சொல்றது, ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதியை அபவரிக்கிறது, அதற்கு பிறகு அந்த நாட்டு மக்களை ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விடுறன கதையா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய படையினர் அல்கியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லெபனானுடைய ஏரியாக்கள் இருக்கக்கூடிய வாழ்ந்த அந்த அப்துல்லாங்கிற செய்தியாளரை கொலை செய்திருக்காங்க. ராய்டர்ஸோட செய்தி, இது வரைக்கும் 16 பத்திரிகையாளர்கள் இறந்து போயிருக்காங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு நண்பர்களே. இது எவ்வளவு ஒரு வக்கர புத்தி அப்படிங்கிறது தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஹமாசம் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்களும் யூகேல இருக்கக்கூடிய ஊடகங்களும் மற்ற ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிபிசி மட்டும் அவங்களுடைய கொள்கை சார்ந்து சில வார்த்தைகளை பயன்படுத்த மறுக்கிறாங்க. ஆனா ஒரு போராளி குழு ஜென்யூனான நடத்தக்கூடிய ஒரு போராட்டம், 6000 பிணை கைதிகள் எங்க இருக்காங்க, 210 பிணை கைதிகள் எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பிணைங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க, ஆனா அந்த கைதிகள் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்டவர்கள் தான். அப்போ இவங்களை விடுதலை செய்யணும், இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமானது. ஹமாஸ் இஸ்ரேல் தரப்புல இருந்து கேட்கக்கூடிய கோரிக்கையும் ஒண்ணுதான். அதே நேரத்துல இஸ்ரேல் ஹமாஸ்ட இருந்து 210 பிணை கைதிகளை கேட்கிறாங்க அப்படிங்கிற கோரிக்கையும் உண்மைதான். அப்போ இந்த ரெண்டுல எது நடக்க போகுது அப்படிங்கறத தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு சொல்லட்டா, உலக போர் வரப்போகுது. 3வது உலக போரை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. யுரேசியாவினுடைய அந்த குரூப் ஆஃப் நிறுவனத்தினுடைய நிறுவனர் இயான் பிரேமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். 100,000 வீரர்கள், அதே நேரத்தில் 200,000 மேற்பட்ட நவீன ஆயுதங்கள், பீரங்கிகள் எல்லாமே ஹிஸ்புல்லா படைக்கிட்ட இருக்கு. இவங்க போருக்குள்ள என்ட்ராயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லா உள்ள என்ட்ராகிறாங்க, லெபனான் உள்ள என்ட்ராகுது, சீனா ரஷ்யாவினுடைய கப்பல் வந்து டைரக்டா மத்திய தரைக்கடல் பகுதிக்கு கொண்டு போய் நிப்பாட்டப்படுது. அப்போ இந்த சீனாவினுடைய கப்பல் எதுக்காக மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இந்த நேரத்துல வரணும்? நாங்க யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நாங்க யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கு தான சீனாவினுடைய போர்க்கப்பல் வந்து நிக்குது. அப்போ யுரேஷிய நிறுவன இயான் பிரேமர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 3வது உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதற்கான ஆயத்தம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, ரிஷிசுனக், இவர் மேல 25 பேர், அவருடைய சொந்த நாட்டை சேர்ந்த கட்சியினரே அவர் மீத நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்ன கொண்டு வந்திருக்காங்க. ரிஷிசுனக் மீது அவர்களுக்கு என்ன கோபம்? அவர் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டார்? சில வார்த்தைகள் வந்து சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசனையா இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சொந்த நாட்டு மக்களாலேயே சில நபர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான்.
அப்போ ரிஷிசுனாக் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டார், இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூகேல இருக்கக்கூடிய மக்களே யாருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா பலஸ்தீனத்துக்கு ஆதரவா, உண்மைக்கு ஆதரவாக இருக்காங்க நண்பர்களே, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்போ ரிஷிசுனாக்கனுடைய பதவிகாலம் அப்படிங்கிறதும் சரி, அவருடைய ஆட்சி காலம்ங்கிறதும் சரி, முடிய போறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. சீனாவினுடைய ஒரு கப்பல் இல்லை நண்பர்களே, ரெண்டு கப்பல் இல்லை நண்பர்களே, ஆறு போர்க்கப்பல் அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ரெண்டு போர்க்கப்பல் அப்படின்னு, ஆறு போர்க்கப்பல் அப்படிங்கிற அந்த அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அப்போ இந்த ஆறு போர்க்கப்பல், ஒரு கப்பல் போகுது ரெண்டு கப்பல் போகுதுன்னா கூட நம்ம யோசிக்கலாம், எதுக்கு ஆறு போர்க்கப்பல் போகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ இது எல்லாமே மத்திய தரைக்கடலுக்கு போச்சு அப்படின்னா, ஏற்கனவே யூகேவினுடைய அந்த எலிசபெத் கப்பல் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் அங்கே போய் நிற்கிது. அமெரிக்கா போர்க்கப்பல் ஏற்கனவே லெபனான்ட்ட இருந்து வந்த அந்த பீரங்கி தாக்குதல்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிச்சு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அமெரிக்க போர்க்கப்பல் இந்த இடத்துல போர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி அமெரிக்கா என்டர்டு வார் பொசிஷன், அதை மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையுமே அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறாங்க நண்பர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாலஸ்தீன உறவுகள் முதல்ல வந்து இந்தியா எடுத்த அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது. உடனே வெளியுறவுத்துறை டக்குன்னு வந்து உள்ளே வந்தது, பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா நாடுகள்லையுமே இங்கே எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு நண்பர்களே, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த வகையில் 6.5 டன் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம இந்தியாவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு போகுது. 3.2 டன் உணவு பொருட்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு போக போகுது அப்படின்னு இந்தியா வந்து அறிவிச்சிருக்கிறதா செய்தி ஒன்று வெளியாக இருக்கு. இந்திய பிரதமர் வந்து நெதன்யாகு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை சில இது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க போகிறோங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தான் இந்த போரினுடைய அட்டித்தலமே, ஹமாஸ் வளருவதற்கு காரணமே அவர் தான் அப்படின்னு பகிரங்கமாக ஒருத்தர் குற்றம் சுமத்தியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டால் இப்போ இஸ்ரேலுடைய 10வது பிரதமர், இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த ஹமாஸ் குழு வளர்றதுக்கு நெதன்யாகு தான் காரணம்னு குற்றம் சுமத்தி இருக்கிறவர் யாருன்னா எகேட் பராக் அப்படிங்கிற அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர். என்னங்க சொல்றீங்க, இஸ்ரேல தான் ஏற்கனவே வந்து ஒருங்கிணைந்த ஒரு அரசு ஏற்படுத்தியிருக்காங்க, எதிர்கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் எல்லாம் சேர்ந்து வந்து நெதன்யாவுக்கு அனைத்து விதமான அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்துல எல்லாமே தலைகீழா மாறும். நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குட்டி மீசைக்கு சொந்தக்காரராக இருந்த நபர் உலகத்துல என்ன ஆனாருன்னு தெரியும். பெரிய பெரிய தலைவர்கள், லெனின் முதற்கொண்டு பெரிய தலைவர்களாக தன்னை காமிச்சுக்கிட்டது, மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த நபர்கள் எல்லாத்துக்குமே கடைசியில் செருப்பு மாலை போட்டு அனுப்பிச்சு விட்ட கதையெல்லாம் வரலாறை புரட்டி பார்க்கும்போது மக்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நெதன்யாகு ஒன்றும் பெரிய அப்பா டேக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாக வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த போர் அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய 10வது பிரதமர் எகேட் பராக் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஏவுகணையை அழிக்கக்கூடிய தாட் அப்படிங்கிற அமைப்பு இங்கிருந்து போது லைக் அயன்டோம் மாதிரியான ஏவுகளை அழிக்கக்கூடிய இந்த தாட் அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காவிலிருந்து போகுது. யாருக்கு ஆதரவாக? இஸ்ரேலுக்கு ஆதரவாக. அப்போ என்னமோ ஒன்று நடக்குது, வேர்ல்டு வாருக்கான அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து தெரியுது. ஏன்னா இங்கே அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம், ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் லெபனானுக்கும் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியன்லேருந்து ட்ராவல் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க, அது வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று, போக வேண்டாம்னு சொல்லலை தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. அப்போது தன்னுடைய நாட்டு மக்களை வந்து எச்சரிக்கிறதுக்கு இதை விட சிறந்த தருணம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்னா வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க, பட் இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் உதிர்க்கலை. ஸோ இங்கே ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இந்த வீடியோவோட ஆரம்பமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொன்னது கிடையாது. இது நிச்சயமாக இது போராக வேர்ல்டு வாருக்கான அத்தியாய போராக மாறுமா, அத்தியாயமான ஒரு விஷயமா இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில்
அதை நோக்கி இது போயிட்டு இருக்கோங்கிற அச்சம் இருக்கு நமக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா பொருளாதார ரீதியா இன்னைக்கு எப்படி சொல்றது, இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போர் தொடங்கும் போது தங்கத்தோட விலை 37,000 ரூபாய். இன்னைக்கு அதே தங்கத்தினுடைய விலை 1.5 வருஷத்துக்கு தாண்டி வந்து 42,000, கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் தங்கத்தினுடைய விலை மட்டும் ஏறி இருக்கு. கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு குறைந்த விலையில கிடைத்தாலுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய ரேட்டுங்கிறது ஒரு குடும்பத்துக்கு யோசிச்சு பாருங்க, இந்தியாவில அதிகமான அளவுல தங்கத்தை தான் வாங்கி குவிக்கிறாங்க. ஒரு பவுன் வந்து 5,000 ரூபாய் கூடியிருக்கு அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய பாதிப்பு. பொருளாதார ரீதியா இங்க ஏகப்பட்ட சிக்கல் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் மூலியமா மீண்டும் ஒரு பெரிய போர், அதுவும் 2 நாடுகளுக்கு மட்டும் இல்ல, அதனுடைய எல்லைங்கிறது விரிவடையும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருக்கு. வீடுகள் உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கர நீட்டுறதுக்கு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 40% வீடுகள் எல்லாமே டெஸ்ட்ராய் அழிக்கப்பட்டு விட்டது பாலஸ்தீனத்துல. ஒட்டுமொத்தமா தங்களுடைய வீடுகளை இழந்து நிலத்தை இழந்து மக்கள் வந்து நிர்கதியா நிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு யாருமே இல்லை. அப்போ அமெரிக்கா என்ன செய்யறாங்க, ஒரு 100 மில்லியன் வந்து நாங்க டாலர்ஸ் கொடுக்குறோம். யூகேவும் அதே மாதிரிதான் 10 மில்லியன் டாலர் கொடுக்குறோம். இப்படி உலகத்துல பல நாடுகள் வந்து போரையும் ஊக்குவிச்சுக்கிட்டு அதே நேரத்துல மக்கள் வந்து தங்களுடைய இடங்களை இழந்து அகதிகளாக ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து தப்பிச்சு போறதுக்கான வழிகளை தேடி போகும்போது எகிப்தியில பழைய ஒப்பந்தத்துல வந்து போடப்பட்ட சைனை இப்ப காரணம் காட்டி இஸ்ரேல் வந்து ரஃபா எல்லையை திறக்கவே மறுத்து இஸ்ரேல் வந்து டோட்டலா வந்து காசா ஏரியா ஃபுல்லாவே ரவுண்ட் பண்ணிடுச்சு. யாருமே மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாத அளவுக்கு தள்ளிடுச்சு. ஒரே ஒரு கேட்டு மட்டும்தான் ரஃபா எல்லை, அதை திறந்து விட முடியாத அளவுக்கும் இப்போ வந்து ஒப்பந்தமும் தடுக்குது. அமெரிக்கா சொன்னதுனால மட்டும் அந்த கேட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. எகிப்துலையும் 90 லட்சம் அகதிகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை 20 ட்ரக் வந்து உள்ள வந்திருக்கு, சாப்பாடு ட்ரக், அந்த சவப்பட்டிகளும் ஒரு லாரி ஃபுல்லா இருக்குங்கிறத நேரத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமைதி பேச்சுவார்த்தைக்கான மாநாட்டில் பலஸ்தீன அதிபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறதா பதிவு செஞ்சிருந்தோம் ஓஎஸ்சி மாநாட்டில். இத்தாலியும் ஜப்பானும் ரஷ்யாவும் சீனா பிரேசில் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளோட சேர்த்து நடத்தின பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான். அதே நேரத்தில் அவங்க ஆண்டனியோ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ சொல்லக்கூடிய விஷயம், அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது தொடர்ந்து நடைபெறணும், இந்த போர் அப்படிங்கிறது இரு நாடுகளை தாண்டி மற்ற நாடுகளில் விரிவடைந்திட கூடாது அப்படிங்கறதுல தெளிவாக வார்த்தைகளை பதிவு. எல்லாமே ஏதோ மேலோட்டமான பேச்சாக மட்டும்தான் நண்பர்களே இருக்கு. ஏன்னா உண்மையான வந்து இவங்க இறங்கி இவங்க சொன்னாங்கன்னா அது சரியா வரும், போரை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ்லாம் இல்லை. ஏன்னா இஸ்ரேல் போரை நிறுத்துற மாதிரிலாம் தெரியல. இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா பாலஸ்தீனத்துல நிரந்தரமாக தன்னுடைய இராணுவ வீரர்கள் அங்கேயே போய் கொட்டையை போட்டு உக்காருங்க, இனிமே வந்து அங்கிருந்து நீங்க வர தேவையில்லை, பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நீ அங்கேயே உட்காந்துக்கோங்க. அப்போ ஹமாஸ் போராளிகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்குள்ள சுதந்திரமாக நடமாட முடியாத அளவுக்கு தள்ளப்படுவாங்கிறது தான் இங்க வேதனையான விஷயம். கூடிய விரைவில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அடுத்து 40 இல்லை 30 ஆண்டுகளுக்கான பிளானை வந்து இப்பவே இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அரபு நாடுகள் சத்தமே இல்லாம அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியத்துல ஆச்சரியம். ஆனா இந்த அமைதி போருக்கு புயலுக்கு முன்னால் அமைதியும் வாங்கல்ல, அந்த மாதிரியான அமைதியா இது இருக்க போகுதான்னு தெரியல. ஸோ அடுத்து புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த புயல் வந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயமும் இருக்கு நமக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது குழந்தைகளும் பெண்களும் அங்கே பாதுகாப்பா இருக்காங்களா பாலஸ்தீனத்துல காசா எல்லை பகுதியில் அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் இராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் உலக அளவுல பேசுபொருளா மாறியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில 1,600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அடுத்த கட்டமா இப்ப எப்படி வந்து நல்லக்லி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல தாக்குனாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல தாக்குறதுக்கான இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, என்ன தெரியுமா, இது வந்து இந்த அறிவிப்பு கொடுத்தது பாலஸ்தீன் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீன் அரசு என்ன தெரியுமா சொல்லியிருந்தது, இந்த மாதிரி இஸ்ரேல் உங்களை வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கல்ல, இப்போ அதை கேட்டுக்கோங்க, ஏன்னா அவங்க தாக்குதல் நடத்திடுவாங்க, ஏற்கனவே ஒரு மருத்துவமனையில தாக்குதல் நடத்திடுவாங்க, அதனால இங்கிருந்து வெளியேறது உங்களுக்கு நல்லதுங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்கு. ஆனா இவங்க இந்த நியூஸை மட்டும் கேரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நடக்க முடியாத மக்களை ஊனமுற்றவங்களை அந்த இடத்துல இருந்து அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஒரே இடத்துலயே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களை இஸ்ரேல் வெளியே சொல்லுது. இதுக்கு பெரிதான மனிதாபிமானம் அற்ற செயல். அப்ப அதை கண்டிக்கிறதுக்கு யாருமே வரல.
அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியில் ஏறுங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? மருத்துவமனை மீது நாங்கள் அட்டாக் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்ரேல் போர்க்குற்றமாக தான். அப்படிப்பட்ட செயல்களை செஞ்ச இஸ்ரேலை இங்கே மக்களுக்கு வெளிப்படையாக இவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய செய்தி சேனல்ஸ் போடலை. பட் அதே செய்தியை வேறு ஒரு கோணத்தில் பாலஸ்தீனில் அரசு வந்து அந்த மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. பார்த்தா முண்டு போட போகிறாங்களாம், அதனால் வெளியேற சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் இங்கே செய்திகள் திரித்து கூறப்படுது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த செய்தி நமக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செய்தி அப்போது ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து குண்டு போட்டாங்களே, அந்த விசாரணை என்னாச்சு? அதில் ஒரு பாதிரியார் வந்து பேசினாரே, அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோமே, அதுக்கான ரியாக்ஷன் என்னாச்சு? மிடில்ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிற, மிடில்ஈஸ்ட் ஐங்கிற அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய தகவல்லாம் எடுத்து நம்ம போட்டோமே, அதனுடைய அடுத்த கட்ட விசாரணை எந்த நோக்கி போயிட்டுருக்கு, அதெல்லாம் வெளியில் வரல. இங்கே வெளியில் வரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத விஷயங்கள் தான் வெளியில் வருது. நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எந்த மாதிரியான செய்திகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த செய்திகள்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது. எது எப்படியோ நம்மளால் முடிந்த அளவு இந்த மக்களுக்கு உண்மையை சொல்ல முற்படுவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.